இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். முந்தா நேத்து என்னோட பிறந்த நாள். இது நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணுறதுனால இதுதான் ஃபஸ்ட்டு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இது நானே காலத்தால் 6 மணிக்கு மேலே வரும். இது வந்து என்னோடய 55 வயசு முடிஞ்சிடுச்சு எனக்கு இதோட. ஆனால் இது மாதிரி ஒரு பர்த்டே நான் கொண்டாடினதே கிடையாது. ஏன்னா காலத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய பேர் என்ன வந்து பார்த்தீங்க, நிறைய பேர் என்ன ஃபோனில் விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் என்ன மெசேஜில் விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விஷ் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சான்ற நன்றியை சொல்லிக்கணும். இதில் நான் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றின மாதிரியும் நீங்கள் எல்லாம் பலன்பட்ட மாதிரியும் பல பேர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிச்சதில்லை. என்ன வந்து கடவுள் ஸ்தேயத்துக்கு ஏற்றிடாதீங்க, நிறைய பேர் அதை பண்ணுறீங்க, தவறு. நம்ம எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சேம். நானும் மனுஷன், நானும் நிறைய தப்பு பண்ணுவேன். அதனால் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ஏற்றாதீங்க. யாரையும் பெரிய ஹீரோ வர்ஷிப் பண்ணாதீங்க. ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ரொம்ப தப்பு. ஹீரோ வர்ஷிப் தான் ஒரு சொசைட்டியோட அழிவுக்கு முதல் ஸ்டெப்பு. அதனால் இந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறத இதோடு நடத்திடுங்க. ஏன்னா ஏதோ நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்டீங்க, ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிங்க, அதோடு இருங்க. எப்போதுமே யாரையுமே ஒரு பெடஸ்டலில் வைக்கக்கூடாது. ஏன்னா பெடஸ்டல்லேருந்து கீழே விழுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்ஸ் ஆஃப் இமோஷனுங்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை. உங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லாட்டாலும் இது ஒரு பிட்டர் ட்ரூத்து. இதை நான் மட்டும் சொல்லலை. அம்பேத்கர் 26 நவம்பர் 1949 கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில் பேசும்போது இதை சொன்னார். பக்திங்கிறது ரிலிஜனில் வேணால் சரியாக இருக்கும், கடவுள்கிட்ட வேணால் பக்தியாக இருக்கலாம், ஆனால் மனுஷன்கிட்ட பக்தி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சொசைட்டியோட அழிவுக்கு முதல் ஸ்டெப்பு, ஒரு டெமோக்ரஸி அழியத்துக்கு முதல் ஸ்டெப்பு. ஒரு லீடரோ ஒரு பெரிய மனுஷனோ வேணால் ஃபஸ்ட் அமங் ஈக்குவல்ஸாக இருக்கலாமே தவிர அவனை கடவுள் ஸ்டேட்டஸுக்கு ஏற்றிடாதீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ட்ரூ ஹாப்பினஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசலான்னு நினச்சேன். இந்த ஐடியாவை வந்து நான் செனக்காட்டேன் தான் காப்பி அடித்தேன். அதனால் செனக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டாயிக் ஃபிலாசபர். அவர் வந்து 2 ரோமன் எம்பரருக்கு அட்வைசராகவும் டியூட்டராகவும் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிஜமான ஹாப்பினஸ்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி இப்போது இங்கே இருக்கிறது தான். இப்போ நான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு என்ன வரப்போகிறது, ஃப்யூச்சரில் எனக்கு என்ன கிடைக்க போகிறது, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகிறது, 5 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறதுல பற்றி கவலைப்பட்டேன்னா எனக்கு ஆன்சைட்டி தான் வரும். அதனால் ஃப்யூச்சரை பற்றி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கான சந்தோஷம் நம்மளுக்கு வரணும். ஃப்யூச்சரை பற்றி கவலையே படக்கூடாது. நான் ஃப்யூச்சரில் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு நீங்கள் டிபெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் வராது. அதே மாதிரி காலத்தை வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம்னு நினச்சி வந்து கேட்டு தராதிங்க. ரெண்டுமே தப்பு. ஒன்று, நான் சூப்பராக இருப்பேன்னு நினச்சிட்டு பகல் கனவு காண்றது, அது வந்து ஒரு பேங்கிள் செல்லர்னு ஒரு பொயிட்ரி இருக்குது. அதனால்
ஒரு கண்ணாடி கைக்காரன் வந்து கண்ணாடி வளையல் விற்கிறவன், இந்த கடை வளையலெல்லாம் விற்று எவ்வளோ சந்தோஷமாயிடுவோம்னு கனவு கண்டு கடைசியில் அந்த கண்ணாடியே உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப சந்தோஷமாகவும் பார்க்காதீங்க, ரொம்ப ஹோப்பும் வச்சுக்காதீங்க. இப்போ இங்கே இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கோமோ அதை பார்த்தே சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன ஆகிடுங்கிற பயமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. இன்றைக்கி நம்ம பண்ணுற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா, நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சோன்னா ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறதுக்கு நம்மளுக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஏதாவது சரியாக பண்ணலன்னா தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படணும். ஷார்ட் டேர்மில் வாழ்க்கையில் நிறைய டர்புலன்ஸ் வரலாம், நிறைய ஏற்றுத்தாழ்வு வரலாம், லக்கு நம்மளுக்கு அகென்ஸ்டாக போகலாம். பட் இந்த லாங் டேர்ம் இட் ஆல் டஸ் நாட் மேட்டர், எல்லாம் ஈவன் அவுட் ஆகிடும். நம்மளுக்கு சில லக்கி பிரேக்ஸும் கிடைக்கும், சில அன்லக்கி பிரேக்ஸும் கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையை நடத்தும் போது நம்மளுக்கு நிறைய அன்லக்கி பிரேக்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நிறைய லக்கி பிரேக்ஸும் வரும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா வாழ்க்கைங்கிற பழம் சீச்சி இது பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் எனக்கு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் நல்ல ஃபார்ச்சூனும் எனக்கு அடிச்சுது. ரெண்டுமே என்னால் ஈக்குவலாக எடுத்துக்க முடியணும். அன்றைக்கி வருத்தப்பட்டவன் இன்றைக்கி ஓவராக சந்தோஷப்படக்கூடாது. ரெட்ராஸ்பெக்டில் அன்றைக்கி வருத்தமும் பட்டிருக்க வேண்டாம், இன்றைக்கி சந்தோஷமும் பட்டிருக்க வேண்டாம். அதனால் இன்றைக்கி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு சந்தோஷம் இருந்து என் தேவைகள் பூர்த்தியானா ஃப்யூச்சரை பற்றி நான் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.